வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருவூரேறெங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியார் இம்மையாழ்வார் அவரே அரண். திருக்குறுங்குடி நம்பின் அருளோடே பிறந்த சுவாமி நம்மாழ்வார் பிறந்த பொழுது தொடங்கி அழுதல் பாலுண்ணுதல் முதலிய லோக வியாபாரங்கள் எதுவுமின்றி வாட்டமில்லாது பரிபூர்ணராக இருக்கிற அதிசயத்தை கண்டு தாய் தந்தையர் எம்பெருமான் பக்கத்திலே பாரத்தை வைத்துட்டு தாம் சிறிதும் கவலைப்படாமல் பிறந்த 12வது நாள் அக்குழந்தையை ஆழ்வார் திருநகரில் உள்ள பொழுந்து நின்றபிரான் சன்னதியிலே எடுத்து கொண்டு வந்து அங்கே எழுந்தொருள் இருக்கிற பொழுந்து நின்றபிரானை சேவிக்க பண்ணிவித்து அப்பெருமான் முன்பே அந்த குழந்தைக்கு மாறன் என்று திருநாமம் சாத்தி அருகிலிருந்த திருப்புளிய மரத்தின் அடியே ஆணிப்பொன்னார் செய்த வண்ண சிறுத்தொட்டிலே வளர்த்தி ஓம்பி வந்தார்கள். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஞானமுடையவனாய் இருக்கும் குழந்தையை பிறந்தவுடனே தனது ஸ்பர்சத்தால் அஜானத்துக்கு உள்ளாக்கி அழுதல் அரற்றுதல் முதலியன செய்யும்படி பண்ணிவிடும் தன்மையான சடம் என்னும் வாயு இவரை பிறந்தபொழுதே தொடுவதற்கு வர அவர் அதற்கு ஹுங்காரம் செய்து உறுத்து ஓட்டியதால் இவர் சடகோபர் என்ற திருநாமம் பெற்றார். இப்படி நம்மாழ்வார் 16 பிராயம் அளவும் கண்விழியாமல் மௌனத்தில் எழுந்தருளியிருக்கிற பரமபதநாதன் நியமனத்தாலே சுவாமி விஸ்வக்சேனர் ஏகாந்தமாக எழுந்தருளி இவருக்கு திருவிளச்சனை செய்து சகல மந்திரார்த்தங்களையும் உபதேசித்து அருளினார். நிற்க, திருக்கோவலூரிலே பிறந்த மதுரகவி ஆழ்வார் சிறு வயதிலேயே சகல சாஸ்திரங்களையும் பயின்று செவிக்கினிய செஞ்சொற்களாலே பாடவல்லவராய் அதனால் மதுரகவி என்ற திருநாமம் பெற்று மெய்யுணர்வினால் அவாவற்று மகாவிரக்தராய் விஷ்ணு பக்தி விஞ்சி யோக நிஷ்டையிலும் தேர்ந்து தீர்த்த யாத்திரை செய்ய திவிதேசங்களிலே சென்றிருந்தார். இப்படி அவர் வடநாட்டு திருப்பதிகளை சேவித்து திருவயோத்தியிலே நித்தியவாசம் செய்ய எண்ணி அங்கே சில காலம் வசித்திருந்தார். அக்காலத்தில் ஒரு நாள் இரவில் திருக்கோளூர் எம்பெருமானை சேவிக்க தெற்கு திசை நோக்கி கை தொழுதார். அச்சமயம் அங்கே வானுர வளர்ந்து விளங்குகின்ற ஒரு திவ்யமான பேரொளியை கண்ணுற்று இது இன்னதென்று அறியாமல் கிராம நகரங்கள் வேகின்றனவோ காட்டுத்தீயோ என்று சங்கித்து திகைத்து நின்றார். நின்றவர் இங்கனமே 2-3 நாட்களிலும் கண்டு அச்சுடர் திரள் முச்சுடரொழிலும் மிக்கு விளங்கியதனால் வெகு வியப்புற்று அதனை அருகில் சென்று பார்த்து தெளிய துணிந்து புறப்பட்டு அச்சோதியை குறியாக கொண்டு அதி விரைவாக நெடுவழி நடந்து ஆழ்வார் திருநகரியை அடைந்தார். அவ்விடத்திலே சுவாமி நம்மாழ்வாருடைய வைபவத்தை கேட்டு அவர் அருகில் நின்று இவருக்கு உணர்ச்சி உள்ளதோ இல்லதோ என்று பரிசோதிக்கும் பொருட்டு இவர் முன்னிலையிலே ஒரு சிறு கல்லை எடுத்து போட்டார். அது விழுந்த ஒளியை கேட்ட இவர் திருக்கண்களை விழித்து பார்த்தருளினார். உடனே மதுரகவி ஆழ்வார் இவருக்கு வாக்குண்டோ இன்றோ என்று அறிவோம் என்று எண்ணி இவரை நோக்கி அசித்தாகிற சரீரத்திலே அணுவளவினான ஆத்மா சம்பந்தித்தால் அது எதை அனுபவித்து எங்கு இருக்கும் என்னும் கருத்தை அமைத்து செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவ ஆழ்வார் அச்சரீரத்தை சார்ந்த சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு அதனையே ஆசிரியத்திருக்கும் என்ற கருத்தை அமைத்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விடையருளி செய்தார். இந்த கேள்வியை அனுரூபமான ஜீவனிடத்து விபுரூபமான ஞான விகாசம் உண்டானால் எதை அனுபவயோக்கியமாக கொண்டு எங்கு சேரும் என்று வினாவின் கருத்தாகவும் அகார வாசியமான பரபிரம்மத்தை அனுபவித்து அதன் பக்கலிலே பற்றும் என்பது விடையின் கருத்தாகவும் கொள்ளத்தக்கது. இதை கேட்டு மதுரகவிகள் மிக மகிழ்ந்து சடகோபமுனிவரது ஞானத்தை கொண்டாடி இவரை அடைந்து தாம் கடைத்தேற கருதி இவர் திருவடிகளிலே சாஷ்டாங்க பிரணாமமாக தாழும் தடக்கையும் கூப்பி விழுந்து தண்டனிட்டு இவரது இணையடி தாமரைகளை தியானித்தலும் திருநாமங்களை வழுத்தலும் செய்து கொண்டு இவரை ஆசிரயித்து அடியேனுக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை விளக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஆழ்வாரும் இவருக்கு பஞ்சசமஸ்காரம் பிரசாதித்து இவருக்கு பரத்வம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் என்னும் நிலைகளுக்கு முறையே வேதம் பாஞ்சராத்திரம் இதிகாசம் ஸ்மிருதி என்பன போல அர்ச்சாவதாரத்திற்கு ஏற்ற துதி வடிவான தமிழ் நூல்களை அருளி செய்ய தொடங்கினார். இவ்வாறு இருக்கையிலே ஸ்ரீ வைகுண்டநாதன் ஆழ்வாரது ஞான கண்களுக்கு சேவை சாதிக்க திருவுள்ளங்கொண்டு பெருமாள் பிராட்டியோட கருணவாகன ரூடராய் எழுந்தருளி எதிர்வந்து நிற்க கருமுகில் தாமரை காடு பூத்து நீடுறு சுடரிறு புத்தேந்தி ஏடவிழ் திருவோடும் பொலிய ஓர் செம்பொற் குன்றின் மேல் வருவது போல் கழுடன்மேல் வந்து தோன்றிய அம்முகில் வண்ணனது திருமேனி அழகை சேவித்து கண்கள் ஆனந்த வருவி சொறிய உடம்பு ரோமாஞ்சனம் கொள்ள ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்தார்.
அனந்தரம் 108 திவ்யதேச எம்பெருமான்களும் அங்கு எழுந்தருளி காட்சி கொடுக்க அவர்களை சேவித்து அவர்களது திவ்ய குணங்களை அனுபவித்து அவ்வனுபவத்தால் உண்டான பிரீதி உள்ளடங்காமலும் அதனை பிரபந்தமுமாக வெளியிடக் கருதி 4 வேதங்களுள் ருக்கு யஜுர் சாம அதர்வன என்ற வேதங்களுக்கு பொருளாய் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பிரிய திருவந்தாதி என்ற பிரபந்தங்களை வெளியிட்டருளினார். ஆழ்வார் அருளிய திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை மதுரகவிகளுக்கு உபதேசிக்க மதுரகவிகள் அதை பட்டோலைப்படுத்தினார். இப்படி ஆழ்வார் திருவாய்மொழி அருளி செய்யும் காலத்திலே நித்தியசூரிகளும் ஸ்வேததீப வாசிகளும் ஸ்ரீ வைஷ்ணவ சிரேஷ்டர்களும் காரிமாரப்பிரானது மகிமையை காணும் பொருட்டு முன்வந்து சேர அவர்களையும் தம் பிரபந்தத்திலே பொலிக 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 என்று வாழ்த்தி அருளினார். மேற்படி சுவாமி மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்தையும் சுவாமி நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளிய ஆழ்வார் வைபவத்தின் கடைசி பகுதியையும் நாளை காண்போம். முந்தைய பதிவிலே அடியன் சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீ கௌஸ்துமாம்சம் பொருந்தியவர் என்று அடியன் சொல்லியிருந்தேன். குலசேகர ஆழ்வாரும் கௌஸ்துமாம்சம் பொருந்தியவரே. அவருடைய வைபவத்தின் போது அதை காண்போம். இந்த நம்மாழ்வார் கௌஸ்துமாம்சம் பொருந்தியவர் என்கிற விஷயம் நமக்கு 6000 படி குருபரம்பரா பிரபாவத்திலே தெரிகிறது. அதற்கு முந்தைய பதிவிலே திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தையிலே திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று அடியன் சொல்லியிருந்தேன். இன்றும் திருக்குடந்தையிலே திருமழிசை ஆழ்வாருடைய திருவரசு இருக்கிறது. 6 சன்னதிக்கு சற்று அருகே உள்ளது. இந்த பதிவின் தலைப்பின் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்கிற இடத்திலே திருமழிசை ஆழ்வார் சன்னதி இருக்கும் இடம் கூகுள் லொக்கேஷன் மேப்பாக வைக்கப்பட்டுள்ளது. சமயம் இருப்பவர்கள் அவசியம் சேவித்து வரவும். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாவம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்குங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம்